ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுஷ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டோட பேர் வந்து ஃபிஷ்போன் கேக்டஸுங்க. இது வந்து ஒரு கேக்டஸ் வெரைட்டி. இது வந்து நான் ஒரு என்னோடய ஹேங்கிங் பாஸ்கெட்டில் தான் அங்கே வச்சுருக்கிறேன். நான் இதை ஹேங்கிங் பாஸ்கெட்டில் வைக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதோட நேட்டிவ் பார்க்கலாம். இதோட நேட்டிவ் வந்து மெக்சிகோங்க. இது வந்து டைரக்ட் சன்லைட்டில், அப்புறமா நல்லா கொஞ்சம் வெப்பம் இருக்கிற இடமா பார்த்து வச்சிங்கன்னா நல்லா வளருங்க. இது இது வந்து கோல்லெல்லாம் வைக்கக்கூடாது. இது நல்லா டைரக்ட் சன்லைட் படுற இடம், அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா பிரைட் லைட் இருக்கிற இடமா பார்த்து வச்சிங்கன்னா இந்த செடி வந்து நல்லா வளருங்க. இது இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. இது பாருங்கள், இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மீனோட முள் மாதிரி இருக்குங்க. அப்புறமா இதோட இந்த கேக்டஸ் வந்து அப்படியே ஜிக்ஸாகாக இருக்கும். அதனால தான் இது வந்து ஜிக்ஸாக் கேக்டஸ், அப்புறமா ரிக்ராக் கேக்டஸ் இல்லைன்னா ஆர்கிட் கேக்டஸ்ன்றாங்க. இந்த கேக்டஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னு. இப்போ இந்த இதை வந்து நம்ம ஹேங்கிங் பாஸ்கெட்டில் வைக்கும் போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட ஷேப்பே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஹேங்கிங் பாஸ்கெட்டில் ஹேங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கார்டனே கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். இது இது வந்து நீங்கள் இன்டோர்லேயே வச்சு வளர்க்கலாங்க. நல்லா வெளிச்சப்படுற இடமா பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா இந்த செடி வந்து நல்லா வளரும். இது இது வந்து பிரைட் லைட், அப்புறமா இன்டைரக்ட் லைட்லேயும் இந்த செடி வந்து நல்லா வளரும். அதனால் நீங்கள் இன்டோர் அப்புறமா அவுட்டோர்லேயும் வச்சு நீங்கள் இந்த செடியை வந்து நல்லா வளர்க்கலாங்க. இது இது இன்டோரில் வைக்கும் போது இதுக்கு வந்து நல்லா ஒரு வெளிச்சப்படுற இடமா பார்த்து வைங்க. அப்போ தான் இந்த செடி வந்து நல்லா வளரும். இருட்டில் வைக்காதீங்க, நல்லா வெளிச்சம் இருக்கணும் அதுக்கு. அந்த மாதிரி இடமா பார்த்து வைங்க. இதுக்கு வந்து இப்போ பாட்டிங் மிக்ஸ்ன்னு பார்க்கலாம். பாட்டிங் மிக்ஸ் வந்து எல்லா செடிங்களுக்கும் நம்ம என்ன மாதிரி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறோமோ அது மாதிரி தாங்க. இது வந்து நல்லா வெல் ட்ரெயின் சாயிலாக இருக்கணும், நம்ம நிறைய கம்போஸ்ட் இருக்கணுங்க. அப்போ இந்த செடி வந்து நல்லா வளரும். இது இது வந்து டெசர்ட்லலாம் வளரக்கூடிய செடி தாங்க. ஆனாலும் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் வைக்கும் போது இதுக்கு தண்ணி வந்து நல்லா சாயில் ட்ரை ஆனவுடனே ஊற்றுனாங்க. அதுக்கு நம்ம மாதக்கணக்காக தண்ணி விடக்கூடாது. தண்ணி அப்பப்போ நாங்கள் நம்ம இதுக்கு விட்டுகிட்டே தான் இருக்கணும். ஆனால் ஓவர் வாட்டரிங்கும் பண்ணக்கூடாது. இதுக்கு இதுக்கு எப்போ தண்ணி தேவையோ அந்த சாயில் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனவுடனே இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுனாங்க. இது வந்து ஃபாரஸ்ட்லலாம் வளர்கிறதுனால இது வந்து நல்லா கொஞ்சம் அதாவது வார்ம் கண்டிஷன்ஸ்லேயே இந்த செடி வந்து நல்லா வளருங்க. இது இதை வந்து ஃபர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து எதனா ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாங்க. இது இல்லைனா சக்குலண்ட்டுக்கு நம்ம என்னென்ன ஃபர்டிலைசர் போடுறோமோ அந்த மாதிரி ஃபர்டிலைசர் நீங்கள் வந்து ஏர்லி ஸ்ப்ரிங் சீசனில் இதுக்கு நீங்கள் போட்டு விடலாங்க. இது இதுக்கு வந்து நல்லா இது இந்த செடி வந்து நல்லா வளரணும்னா இது வந்து நீங்கள் அப்பப்போ ட்ரிம் பண்ணணும்னு இல்லைங்க. உங்களுக்கு வந்து அது பார்க்கும்போது கொஞ்சம் நீளமாக வளர்ந்துருக்கோங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதை உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெம்மை நீங்கள் கட்டிங்ஸை நீங்கள் அங்கங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வளருங்க. இது அந்த கட்டிங்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை எடுத்து நீங்கள் எதனா ஒரு பாட்டிங் மிக்ஸில் வச்சிங்கன்னா அது நல்லா வளருங்க. இதுக்கு வந்து சில இடத்துங்களில் இதை நல்லா கோல்டான இடத்துல வச்சா இதில் வந்து பூ பூக்கோன்றாங்க. என்னோடய செடியில் இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கலை. இதுக்கு மேலே பூ பூக்குதான்னு பார்க்கணுங்க. இது இதுக்கு வந்து ஃபர்டிலைசர் நம்ம சில இடத்துங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தக்காளிக்கெல்லாம் போடுற ஃபர்டிலைசர் தான் இதுக்கு கொடுத்து நல்லா பூ பூக்க வைக்கிறாங்கங்க. இதுக்கு நம்ம இல்லை அப்படி இல்லைன்னா கோல்டான இடத்துல வச்சா இது வந்து நல்லா பூ பூக்கோன்றாங்க. இது வந்து சில டைம் வந்து இது இலைங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் இது மாதிரி ஆகிடுங்க. அப்படியே தண்ணி இதுக்கு அது சரியான தண்ணி ஊற்றலைன்னா அளவு இதுக்கு வந்து லீவ்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிடுங்க. அதனால் இதுக்கு நீங்கள் பார்த்து இதுக்கு தண்ணி ஊற்றுங்க. இது இந்த செடியை வந்து நல்லா நீங்கள் கேர் எடுத்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வளருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.